தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்ததாக இலங்கை அரசாங்கம் அறிவித்து 10 ஆண்டுகள் ஆகின்றன. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் 2009 மே மாதம் 18 பிரபாகரன் கொல்லப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 10 ஆண்டுகளான நிலையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீட்டை தேடி யாழ்ப்பாணம் சென்றது பிபிசி தமிழ். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் உள்ள அழகிய மீனவ நகரமே வல்வெட்டித்துறை. இங்குதான் 1954 நவம்பர் மாதம் 26 திருவேங்கடம் வேலுப்பிள்ளை மற்றும் வல்லிபுரம் பார்வதி ஆகியோருக்கு மகனாக பிரபாகரன் பிறந்தார். இதுதான் பிரபாகரன் பிறந்த வீட்டின் காணி. வல்வெட்டித்துறையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த காணி மட்டுமே தற்போது உள்ளது. இந்த காணியில் ஒரு வெளிச்சுவர் மட்டுமே எஞ்சி உள்ளது. அந்த சுவரில் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெயர் இடம்பெற்றுள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் பிறந்த வீட்டில் 1969 வரை மட்டுமே வாழ்ந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். 1987 நடத்தப்பட்ட இலங்கை இராணுவ நடவடிக்கையின் போது இந்த வீடு பலமாக சேதமடைந்தது. பிரபாகரனின் வீட்டார் இந்த வீட்டை விட்டு 1983 வெளியேறியதாக கூறப்படுகிறது. தனது 15 வயதிற்கு பின்னர் பிரபாகரன் தனது போராட்டத்தை ஆரம்பிக்கும் நோக்குடன் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனாலும் தனது பெற்றோரை பார்க்க அவ்வப்போது இங்கு வந்து சென்றுள்ளார். 1972 பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை நிறுவினார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீட்டில் உள்ள மண்ணை அங்கு வருகை தரும் தமிழ் மக்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்துள்ளதை அடுத்தே பாதுகாப்பு பிரிவினர் அந்த வீட்டை இடித்ததாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு பிரிவினர் கண்காணிப்பால் இந்த வீடு உள்ள பகுதிக்கு மக்கள் செல்வது குறைந்து காணப்படுகிறது.